ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத தான் ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ ஆப்பம் வந்து செஞ்சுருந்தேன். பாப்பாங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு கலப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவணும். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிருக்கேன். பார்த்திங்கன்னா சாம்பார், கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு மிச்சம் வச்சுருந்த பால் வந்திருக்கு ஆப்பத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடித்தாச்சு. எல்லாம் பாத்திரம்லாம் கழுவியாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கணும். ஸோ துணியை துவைச்சிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் வந்து செஞ்சுருந்தேன். குழந்தைங்க வர நேரத்துக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததும் ஹோம் ஒர்க் எழுதுகிறாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ அவருக்கு வந்து எப்போவும் வந்து நான் வெத்தலை தீபம் ஏற்றுவேன். ஆறு வெத்தலையை வச்சு நடுவில் வந்து விளக்கு ஏற்றி அதில் வந்து நெய் விட்டு நம்ம ஏற்றினோம்னா ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவும் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ஏற்றுவேன். எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் ஏற்றிருக்கேன். சாமிலாம் கும்பிட்டு பார்த்திங்கன்னா தீபம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ இட்லி வச்சுட்டு சட்னி அரைச்சாச்சு. எப்பவும் போல் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன அரிசி அப்படின்னா இது வந்து சீரக சம்பா குருணை. இதில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் கால் கப்பு. இந்த குருணையில் வந்து பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சாச்சு. இப்போ வந்து கார சட்னிக்கு வந்து அரைக்க போகிறேன். ஒரு சின்ன கடாயில் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து வரமிளகாய் வந்து போட்டிருக்கேன். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. நல்லா வந்து தக்காளி மசிற அளவுக்கு வந்து வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஆறுனதான் அரைக்க வேண்டியதான். இங்கே வந்து தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வந்து இப்போ தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா குழஞ்சி. இப்போ வந்து பொங்கல் தாளிக்க வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பொங்கலில் வந்து ஊற்றிடலாம். சூப்பராக சுட சுட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மினி டின்னரே வந்து முடிச்சாச்சு. பொங்கல், இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இனிய டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.